हेलो फ्रेंड्स इनके नम्बर माड़ तोट और अरवे वीडियो पाकल मोदे नम्बर कारामणि अरवे पड़कल कारामणि वर्षमदा मोदन मोदा पयिर पड़ो पय पड़े कारामणी तरीद विद यद तवल मारी वह कारामणि पाती ना लेंता कटती और मुलत मेल कड़ेल इत वो कौ बीन विक्रा विधकूट पाती कौ बीन विक्रा पयान अरवे पड़ा इनकी பாக்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க அவ்வளோதான் காராமணியை அறுவடை பண்ணியாச்சு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் காராமணி அடுத்ததா நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் வரி கத்திரிக்காயை முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம் ரொம்ப கத்திரிக்காய் இல்ல கம்மியா தான் இருக்கு தொடர்ச்சியா வேற மழை பெய்யிட்டே இருக்கனால செடிகள் வந்து ரொம்ப டல்லா இருக்கு இலைகள் எல்லாம் மஞ்சளா போயிடுது பூக்களும் சரியா வைக்க மாட்டேங்குது என்னதான் மழை பெஞ்சாலும் வெயிலும் இருக்கணும் செடிகள் வளர்றதுக்கு இது வந்து டார்க் பர்பிள் கலர் கருப்பு கலர் மாதிரி இருக்குங்க பார்க்கிறதுக்கு ஒரு சில நேரம் கருப்பு கலர் மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் பார்க்கிறதுக்கு டார்க் பர்பிள் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு அடுத்துதா பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம வந்து பீர்க்கங்காய் வளர்ப்பு வீடியோ கூட கொடுத்துறோம் சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கும் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கங்க அடுத்ததா வரி பொடலையை அறுவடை பண்ணிக்கலாம் காய் எல்லாம் சிறுசாயிடுச்சு இதெல்லாம் நம்ம ஜூன் மாசமே போட்ட கொடி காய்கள் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு கொடியோட வளர்ச்சியும் எல்லாம் நின்னுடுச்சு இந்த ஒரு காய் மட்டும் பெருசா இருக்கு இன்னைக்கு குட்டை பொடலை கூட நமக்கு அறுவடைக்கு இருக்கு அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் ரெண்டு குட்டை பொடல இருக்கு அவ்வளவுதான் புடலங்காயை அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததா பாகற்காய் அறுவடை பண்ணிக்கலாம்
நெட்டுக்கு பின்னாடி கொடி வளர்ந்து போய் பின்னாடி காய் காய்ச்சிருக்கு. அடுத்ததாக கோவக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதை சமைக்காமல் என் பசங்க சும்மாவே அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க. வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப ரெட் கலராக மாறலை, இப்போ தான் கலர் மாறுது. காயாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வெடிச்சிருது, மழை பெஞ்சிக்கிட்டுருக்கனால அந்த மாதிரி வெடிச்சிருது. அது வெடிச்சு போகிறனால உள்ளே தண்ணி போய் பழம் வந்து வீணாக போயிடுது. அதனால் கொஞ்சம் கலர் மாறும்போதே தக்காளி எல்லாமே அறுவடை பண்ணிடுறோம், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடுது. அடுத்ததாக நூல்கோல் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால செடியிலே ஒரு சில காயெல்லாம் அழுகி போயிடுது. அடுத்ததாக வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் செடி நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. நான் வந்து கொஞ்சம் எட்டி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் என் பையன் வந்து அதை அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், வெண்டைக்காயும் அறுவடை பண்ணியாச்சு.
இன்னைக்கு நம்ம என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்ப்போம். முதல்ல புடலங்காய், வரிப்புடலை, குட்டைப்புடலை ரெண்டுமே அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாகற்காய், பீர்க்கங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், வரிக்கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கோவக்காயும் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நூல்கோல், காராமணி இன்றைக்கி நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த காய்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.